விவசாயிகளுக்கு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர். இலங்கைக்கு பேரிடி, இழக்கும் அபாயத்தில் 1000 கோடி டாலர்கள். எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மீண்டும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம், வெளியான தகவல். நாட்டில் எதிர்வரும் பெரும்போக்கத்தில் உர விநியோகத்திலிருந்து அரசாங்கம் விலக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர வெளியிட்டுள்ளார். இதற்கமைய உர விநியோகம் தனியார் நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரசாயன உரம், சேதன உரம், விதைகள் மற்றும் விவசாய பொருட்களை கொள்ளுணர்வு செய்வதற்கான நிதி நிவாரணங்களை வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதற்காக QR குறியீட்டு முறைமையை உருவாக்கி அனைத்து விவசாயிகளுக்கும் அதனை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பெல் கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து தொடர்பான சட்ட நடவடிக்கையை அடுத்த 45 நாட்களுக்குள் ஆரம்பிக்கப்படாவிட்டால் 10 பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீட்டுத் தொகையை இலங்கை இழக்க நேரிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தின் கீழ் சம்பவம் நடந்த 2 ஆண்டுகளுக்குள் அதன் மூலம் 2023 மே 29க்கு முன் இழப்பீடு கோருவதற்கான வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று CEJ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்ய தவறினால் சட்டம், அதிபர் திணைக்களம் மற்றும் அமைச்சரவையின் தோல்வியாக அமையும் எனவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் நாட்டில் பாரிய எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் சந்தைப்படுதல் மற்றும் பிராந்திய முகாமையாளர்கள் எரிபொருள் முற்பதிவுகளை காசோலிகளுக்கு வழங்குவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் நிதிப்பிரிவின் குறித்த அதிகாரி எரிபொருள் முற்பதிவுகளை பணம் மூலம் மாத்திரமே செய்ய முடியும் என அறிவித்ததை அடுத்து பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களால் முற்பதிவுகளை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி குறிப்பிட்டார். இதனால் நாடளாவிய ரீதியில் உள்ள அரைவாசிக்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்படுவதில் சந்தேகத்தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் பேருந்து கட்டணங்கள் திருத்தம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த சங்கத்தின் தலைவர் கேமன விஜயரத்ன கூறுகையில், எதிர்வரும் ஜூலை 1 மீண்டும் பேருந்து கட்டணங்கள் திருத்தப்படும். உதிரி பாகங்களின் விலைகள் குறைக்கப்படும் பட்சத்தில் அதன் நன்மையை பயணிகளுக்கு வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டதால் கடந்த வாரம் பேருந்து கட்டணங்கள் குறைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு அதிர்ச்சி அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர். இலங்கைக்கு பேரிடி, இழக்கும் அபாயத்தில் 1000 கோடி டாலர்கள். எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். மீண்டும் பேருந்து கட்டணங்களில் திருத்தம், வெளியான தகவல்.